الحمد لله والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن أحسن دينا ممن أسلم وجهه لله وهو محسن واتبع ملة إبراهيم حنيفا واتخذ الله إبراهيم خليلا قال النبي صلى الله عليه وسلم إذا أراد الله خيرا بعبد استعمله بخير صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியவர்களுடைய சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவும் அன்னாரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று ஏவி இருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் விசையச் செய்கின்றேன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நல்ல ஒரு தௌஃபிக் செய்வான். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக. கண்ணியமும் மகத்துவமும் நிறைந்த துல்ஹஜ்ஜின் முதல் பத்தில், சிறப்பான முதல் ஜும்மாவிலே நாம் இங்கு ஒன்றுகொண்டிருக்கின்றோம். கிடைப்பதற்கரிய ஒரு அரிய பொக்கிஷமான இந்த முதல் பத்தின் சிறப்புகளை நாம் கடந்த வாரமும் சொல்லியிருந்தோம். முத்தான மூன்று பத்துக்கள், ரமலானின் பிந்திய பத்து, மொஹரத்தின் முதல் பத்து, துல்ஹஜ்ஜினுடைய முதல் பத்து, எல்லாவற்றையும் விட சிறப்பானது இது என்று ஏன் நாம் சொல்கின்றோம் என்றால், ரமலானுடைய பிந்திய பத்தின் ஒற்றைப்படை இரவிலே நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடிக் கொள்ளுங்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஆனால் இந்த துல்ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அதன் ஒற்றைப்படையின் மீதும் சத்தியமாக, இரட்டைப்படையின் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹ் தெளிவாக குறிப்பிடுவதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது, ஒவ்வொரு பகலும் இரவுமே அமல் செய்வதில், இந்த நாட்களில் அமல் செய்வதின் சிறப்பை விட வேற எதுவும் இதற்கு மிகையாகாது என்று நமக்கு விளக்கம் சொல்கின்றார். அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா கண்ணியப்படுத்ததை சொன்னதை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்த சொன்னார், மலக்குமார்கள் கண்ணியப்படுத்தினார்கள், மலக்குகள் மலக்குகளாக இருக்கின்றார்கள். சைத்தான் கண்ணியப்படுத்தவில்லை, இரு லோகத்திலும் இழிவடைந்தவனாக அவன் ஆகிவிடுகின்றான். ஆக அல்லாஹ் கண்ணியப்படுத்தியதை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். மஸ்ஜிதில் அக்ஸாவை கண்ணியப்படுத்த தவறிய பனு இஸ்ரவேலர்கள் 40 ஆண்டுகள் தத்தளிந்ததாக குர்ஆன் பறைசாற்றுகின்றனர். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஒட்டகத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்த சொன்னான், அவர்கள் அதை அறுத்து துன்புறுத்தினார்கள், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதனை அடைந்தது. ஆக இப்படி அல்லாஹ் மாண்புறச் செய்ததை நாம் அமல்களாலும் பாவங்கள் செய்யாமல்லாம் அதை கண்ணியப்படுத்துவதுதான் அதற்குரிய முக்கியமாகும். ஆக இந்த ரமலான், இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் ஜும்மாவிலே நமக்கு நினைவு வருவது ஹஜ்ஜும் குர்பானியும். இந்த ஹஜ்ஜும் குர்பானியும் நமக்கு தரக்கூடிய படிப்பினைகள் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர்த்து விட்டு ஹஜ்ஜையும் குர்பானியையும் பற்றி நாம் பேச முடியாது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆனிலே அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று 2 வசனங்களில் சொல்கின்றான்.
ஒன்று, அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லகத் காணலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்தும் ஹஸனா, உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உங்களுடைய ரசூல் அண்ணலும் பெருமானாரிடம் இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய ரப்பு, 124,000 நபிமார்களில் அடுத்து சொல்லக்கூடிய ஒரே நபி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், லகத் காணலக்கும் ஃபீ இப்ராஹிம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமும் அவர்களை தொடர்ந்தவர்களுடையும் அவர்களுடன் இருந்தவர்களுடனும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகின்றார் என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரப்புக்காக அனைத்தையும் அர்ப்பணிக்கவும் தன்னை முற்றிலுமாக அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்த விதத்தையும் தான் இந்த ஹஜ் நமக்கு கொண்டு வர வேண்டும். ஒவ்வொருவரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாக உணர்வை உள்ளுள் வளர்க்க வேண்டும் என்பதுதான் இந்த தியாக திருநாள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம். ஆண்டின் இறுதியும் ஆண்டின் துவக்கமுமே நமக்கு தியாகத்தையும் தர்மத்தையுமே நிலைநாட்டக்கூடியதாக அல்லாஹ் அமைத்து தந்திருக்கின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் உங்களை முற்றிலுமாக ஒப்படைத்தோடு இது கால லகு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம் நான் ஒப்படைத்து விட்டேன் என்றார். அல்லாஹ் எதை சொல்கின்றானோ அதற்கு மறு வினாடியே அதை நிலைநிறுத்துவதற்கும் அதை செய்வதற்கும் எந்த தயக்கமும் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த தியாகத்தினால் நமக்கு தருகின்றது. அப்படித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளை உருவாக்கினார்கள். ஒவ்வொருவரையுமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போன்று உருவாக்கினார். மது அனுமதித்த சமயம் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழைக்கின்றார்கள், அழகிய மது கோப்பைகளில் மதுவை நான் நிரப்பி அவர்களுக்கு நான் கொடுத்து கொண்டிருந்தேன். ஒரு சஹாபி வந்து மது ஹராமாக்கப்பட்ட வசனத்தை வெளியில் நின்று சப்தமாக ஓதினார். அதுவரை ஆடல் அந்த மது கிண்ணங்களை தன்னுடைய இதழுக்கும் உதடுகளுக்கும் மத்தியிலே வைத்துக் கொண்டிருந்தவர்கள் இறை மறை வசனத்தை கேட்டதுடன் அப்படி அப்படியே அதை போட்டார்கள். இருக்கின்ற பீப்பாக்களில் உள்ள மதுவையும் ஓட்டச் செய்தார்கள். ஒரு சில மிடல் விழுங்கியவர்கள் கூட தன்னுடைய விரலை விட்டு அதை வாங்கி எடுத்து, ஏனென்றால் வசனம் இறங்கியவுடன் அவர் வந்து சொல்வதற்கு ஒரு 5 நிமிடங்களாக ஆகாயிருக்கும். ஆக வசனம் இறங்கிய பின்பு அது நம்முடைய உடலுக்குள் சென்று விட்டது என்று அதை அவர்கள் வாங்கி எடுத்ததாக பார்க்கிறார். ஆக இறைவன் சொல்வதற்கு அந்த மாத்திரத்திலேயே கட்டுப்படக்கூடியவர்களாக அவர்கள் முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். அவருடைய தியாகங்கள், அவருடைய குடும்பமே நமக்கு தியாகத்தை தான் நினைவுபடுத்துகின்றனர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஅபத்துல்லாஹ்வை புதுப்பித்து கஅபத்துல்லாஹ்வின் மகாம இப்ராஹிம் வத்தஹதல்லாஹு இப்ராஹிம் என்று அல்லாஹ் சொல்கின்றார். மகாம இப்ராஹிம் முஸல்லா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று கஅபாவை கட்டிய அந்த கல் இருக்கக்கூடிய இடத்தை நீங்கள் தொழும் இடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான் என்றார். ஆக ஹரம் ஷரீஃபிலையும் மகாம இப்ராஹிமிலையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவை தவிர்த்து விட முடியாது. ஆக மகாம இப்ராஹிம் அவர்கள் நின்று கட்டிய கல் அவர் கட்டடம் உயர உயர அந்த கல்லும் உயர்ந்தது. அந்த கல்லில் அதையும் அதனுடைய மாண்பையும் பற்றி சொல்லக்கூடிய இமாம்கள் நமக்கு சொல்வார்கள். விக்கிரக ஆராதனை உள்ளவர்கள் காபாவில் எத்தனையோ சிலைகளை வைத்து வணங்கினார்கள். ஆனால் ஹஜருல் அஸ்வத் கல்லையும் மகாம இப்ராஹிம் என்ற அவர்கள் நின்று கட்டிய அந்த கல்லையும் அவர்கள் புனிதமாக கருதினார்களே தவிர வணங்காமல் அல்லாஹ் அந்த 2 கல்லையும் காப்பாற்றினான். வணங்கப்படாமல் அந்த கல்லை அல்லாஹ் காப்பாற்றினான் என்றால் அந்த கல்லுக்குரிய மகத்துவம், எத்தனையோ சிலைகளை வைத்து வணங்கினார்களே தவிர இதுவும் புனிதம் என்று கருதினார்கள். ஆனால் அதை அவர்கள் வணங்கவில்லை, வணங்கப்படாமல் அல்லாஹ் அதை காப்பாற்றினான்.
மகாம் இப்ராஹிமினுடைய கல்லினுடைய மகத்துவத்தை அறிந்த ரோ மன்னன் துருஜ் என்பவனை அனுப்பி அதை அபகரித்து வருவதற்கு அனுப்பினான். ஹரம் ஷரீஃபின் எல்லைக்குள் கொலை செய்யக்கூடாது. அந்த துருஜ் என்பவன் கிட்ட நோக்கத்தோடு அந்த மகாம் இப்ராஹிமின் கல்லை அபகரித்து செல்வதற்காக வந்த பொழுது அவன் தலை துண்டாடப்பட்டு தலை வேறே முண்டம் வேறு கீழே கடந்தது என்று சரித்திரம் பகர்ந்த. ஒரு பாவத்தை செய்த பின்புதான் தண்டனை. ஆனால் காபத்துல்லாவினுடைய மாண்பு உமை இறுதிவானாவின் அறி யார் ஹரம் ஷரீஃபுக்குள் உள்ளே அநீதம் செய்ய வேண்டும் என்று நாடினாலே அல்ல நான் அவர்களை தண்டிப்பேன் என்று அல்லாஹ் சொல்கின்றார். குற்றம் செய்யாமலே அபரஹா அரசர் காபத்துல்லாவை அழித்த பின் அவனை அல்லாஹ் அழிக்கவில்லை. அழிப்பதற்காக படையெடுத்து வரும் பொழுதே அபாவில் பறவைகளின் மூலமாக அவர்கள் சதைக்கப்பட்ட வைக்கோலை போல அல்லாஹ் அவர்களையும் யானைப்படையையும் ஆக்கினான் என்று சூரத்துல் ஃபீலிலே சொல்கிறார். அத்தகைய கண்ணியத்திற்குரிய அந்த காபாவை நினைவு வரும் பொழுது நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர்த்து விட்டு செல்ல முடியாது. ஹஜ்ஜினுடைய அமல்களிலே மினாவை எடுத்துக்கொண்டார். மினா ஹஜ்ஜினுடைய அமல்கள் என்று பார்த்தார். தொழுகையிலே ஓத வேண்டியவைகள் இருக்கின்றன. ஆக தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது மானக்கேடான விஷயங்களை அவை தவிர்க்கின்றது, அருவறுப்பான விஷயங்களை தடுக்கின்றது என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஜகாத்தை பற்றி சொல்லும் பொழுது உங்களை பரிசுத்தப்படுத்துகின்றது, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தையும் அது தீமைப்படுத்துகின்றது என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஆக ஒரு காரணத்தை சொல்கின்றான். நோன்பை பற்றி சொல்லும் போது உங்களை தக்குவாதாரியாக ஆக்குகின்றது என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஆனால் ஹஜ்ஜை பற்றி சொல்லும் போது அத்திமல் ஹஜ்ஜல் இல்லா அல்லாவிற்காக வேண்டி ஹஜ் செய்யுங்கள். அல்லாஹ் தன்னோடு இணைத்து சொல்கின்றான் என்றால் ஹஜ் என்பது அர்ப்பணமும் தியாகம். அல்லாஹ் காபத்துல்லாவை கட்டி முடித்த பின்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீங்கள் அழைப்பு கொடுங்கள், நான் அதை எத்தி வைக்கின்றேன் என்றார். அவர்கள் கொடுத்த அழைப்புக்கெல்லாம் அதை அர்வாகுகளாக இருந்தவர்களும் கேட்டார்கள். யாருக்கெல்லாம் அந்த அழைப்பு கிடைத்ததோ அவர்கள்தான் அங்கு சென்று அந்த அழைப்புக்கு பதில் லப்பே லப்பே நான் வந்துவிட்டேன். ஓத வேண்டிய அமல்கள் ஃபர்லான அமல்கள் எதுவும் ஹஜ்ஜிலே கிடையாது. எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த செயல்கள் தான். மினா அங்கு என்ன நடந்தது? அங்குதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் குர்பானி கொடுப்பதற்காக அழைத்து வந்த இடம். ஃபலம்மா பலகம் ஆஹு ஸாய்ய கால யா புனே இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபவ வஸந்துர் மாலாகா. என் அருமை செல்ல மகனே, உன்னை அறுத்து பலியிடுவதாக நான் பலமுறை கண்டேன். இலக்கணம் இலக்கியப்படி நான் பார்த்தேன், கண்டேன் இல்லை, கண்டுகொண்டே இருக்கின்றேன். திரும்ப திரும்ப அந்த கனவு வருகின்றது. இதற்கு பதில் அந்த பாலகன் என்ன சொல்ல வேண்டும்? காலையா நபிக்கு கனவு வந்தால் அது வஹி என்று அந்த ஏழு வயது சிறுவன் அறிந்திருக்கின்றான். அப்படித்தான் அவர்கள் பிள்ளையை வளர்த்திருக்கிறான். ஒரு நபிக்கு கனவு வந்தால் அது அல்லாஹ்வின் கட்டளை என்று அந்த மகன் உணர்ந்திருக்கின்றார். தந்தையே, நீங்கள் உங்களுக்கு ஏவப்பட்டதை செய்யுங்கள் என்று நான் பொறுமையாளர்களில் ஒருவனாக இருக்கின்றேன் என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூற, அவர்கள் தன்னுடைய மகனை கிடத்தி தன்னுடைய கூறிய கத்தியால் அவருடைய பெடரிலே வைத்து தன் பலம் கொண்ட மட்டும் அழுத்திய பொழுதுதான் கத்திக்கு அல்லாஹ் கட்டளையிட்டார். ஒவ்வொரு பொருளுக்கும் சுயமான சக்தி இல்லை என்பதை அல்லாஹ் ஒவ்வொரு நிகழ்விலும் அல்லாஹ் நமக்கு எடுத்துக்காட்டிக்கொண்டே இருக்கின்றார். எந்த பொருளுக்கும் சுயமான சக்தி அல்லாஹ்வின் உத்தரவில்லாமல் நடக்காது என்பதை அல்லாஹ் நமக்கு பல்வேறு நபிமார்களின் சரித்திரங்களிலெல்லாம் அதை மீண்டும் 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 நமக்கு காட்டுவது அல்லாஹ்வினுடைய ஆற்றல்தான் அதன் மூலமாக வெளிப்படுகின்றது என்பதுதான்.
அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொர்க்கத்தில் இருந்து ஆட்டை அனுப்பினான். அந்த ஆடு எங்கு உள்ளது? இந்த உலகம் தோன்றிய முதல் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன்கள் இருவர் தங்களுக்கு இடையே கருத்து வேறுபாடினால் யாருடைய கருத்து சரியானது என்பதை நிரூபிப்பதற்காக இரண்டு பேரும் குர்பானி கொடுத்தார்கள். அல்லாஹ் அதையும் குர்ஆன் சொல்கின்றான். இரண்டு பேரும் குர்பானி கொடுத்தார்கள். அப்பொழுதெல்லாம் குர்பானியை ஒரு நெருப்பு சுடர் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட குர்பானியை எடுத்துக்கொண்டு விடும், கரித்துவிடும். ஏற்றுக்கொள்ளப்படாதது அப்படியே கிடக்கும். பெருமானாரின் அருளினால் அதை அல்லாஹ் மாற்றினான். இல்லைன்னு சொன்னா நம்மளுக்கு பல பேருடைய சுயரூபங்கள் தெரிய வந்தது. பெருமானார் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் என்பதற்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு. அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆடுதான் சொர்க்கத்திலிருந்து வந்தது. இதிலே நாம் விளங்க வேண்டியது, நாம் கொடுக்கக்கூடிய அந்த ஆடு சொர்க்கத்திற்கு செல்கின்றது. சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடப்பதற்கு அது நமக்கு உதவி செய்கின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அந்த ஆட்டை கொண்டு வரும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வேகமாக வந்த தருணங்களில் இதுவும் ஒன்று. அவர்கள் அதற்குள் அறுத்து விடுவார்களோ என்று அவர்கள் அல்லாஹ் அதற்கு கட்டளையிட்டது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியாதவோ. அதனால் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சப்தித்தவர்களாக வருகின்றார்கள். அதை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் லா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்று சொன்ன பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தனக்கு உபகரமாக பலிப்புராணி வந்து விட்டது என்பதை தெரிந்து அல்லாஹு அக்பர் என்று அந்த தக்பீரை முடித்து வைத்திருந்தார். ஆக ஒவ்வொன்றிலும் மினா தக்பீர் அனைத்திலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகத்தின் சுவடுகளை தானே இந்த ஹஜ் நமக்கு. நாம் எதை அறுத்து பலியிட வேண்டும்? நம்முடைய அகந்தை அகம்பாவம் பொறாமை அனைத்தையும் அறுத்து பலியிடுவதாக நாம் நியத்து வைக்க வேண்டும். ஆக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சாரா அம்மா அவர்களை தான் குழந்தை வேண்டும் என்று தன்னுடைய கணவர் பிரியப்படுவதனால் ஹாஜரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அன்பளிப்பாக கொடுத்து திருமணம் முடித்து வைத்தார். சரித்திரத்தில் வந்துவிட்டதனால் அதை சொல்லுகின்றேன். குழந்தை பிறந்துவிட்டது. தப்பி ஹபலி மினசாலின் என்று பிரார்த்தித்தார்கள். குழந்தை பிறந்து விட்டது 90 வயதிலே. குழந்தை பிறந்த பின்பு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் மீதும் அந்த குழந்தையின் மீதும் இஸ்மாயில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நேசத்தையும் பாசத்தையும் காட்டுவது இயல்புதான். சாரா அம்மையாருக்கு பெண்களுக்கே உண்டான தன்னுடைய கணவனுடைய அன்பின் முழுவதும் தனக்கு வேண்டும் என்ற ஆசை. இந்த உலகத்திலேயே மிக அழகு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், அதற்கு அடுத்து அழகு சாரா அம்மையார் தான். சாரா அம்மையார் அவர்களுடைய அழகு தான் அவருடைய பேரப்பிள்ளை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்தது என்று சரித்திரம் நமக்கு போகிறோம். அவ்வளவு அழகு. ஆக சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கணவருடைய அன்பை பெருங்குவதிலே அவர்களுக்கு சிறிய ஹாஜர் அம்மையாரின் மீது ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு ஹாஜர் அம்மையார் அவர்களுக்கு 3 உறுப்புகளை நான் சேதப்படுத்துவேன் அல்லாஹ்வின் மீது சத்தியம் என்று சத்தியம் செய்கின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய நுபுவத்துவ நாவினால் சாரா அம்மையார் அவர்களை சாந்தப்படுத்தி அவ்வாறு அவர்களை சகஜ நிலைக்கு கொண்டு வந்தார்கள். ஆனால் 3 உறுப்புகளை சேதப்படுத்துவதாக அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து விட்டார்கள். சத்தியத்தை நிறைவேற்ற வேண்டும். அதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த உபாயம்தான் 2 காதிலையும் துவாரம் விட்டு இடுமாறு பணித்தார்கள். 3வது உறுப்பை பற்றி நாம் இப்பொழுது பேசித்தார்கள். 2 உறுப்பை அவர்கள் சிறிய துவாரம் விட்டு சேதப்படுத்தினார்கள். அதிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஆபரணத்தை அணிந்தார்கள். அது இன்னும் அழகாக போய்விட்டது. அந்த மரபு தான் இப்பொழுது நமக்கு காதணிகள் போடக்கூடிய வழக்கம். அப்படித்தான் இப்படி ஒரு குடும்பமே தியாகத்தின்
செம்மல்களாக வாழ்ந்தார். பாலைவன அந்த பிரச்சனையின் காரணமாகத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஹாஜர் அம்மையார் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அந்த பாலை பெருவழியில் விட்டு விட்டு வருமாறு அல்லாஹ் பழைத்தார். அல்லாஹ் சொன்னான், ஏன் எதர் எத்தனை பாசம் எத்தனை நேசம் அனைத்தையும் திறந்துவிட்டு அல்லாஹ்வுடைய திருப்தி ஒன்றுதான் தனக்கு வேண்டும் என்று தன்னுடைய ஹாஜராக மனைவியையும் பச்சளம் குழந்தையையும் மறைத்துக் கொண்டு தண்ணீரும் மரங்களும் எதுவுமே இல்லாத பொட்டல் வழியாக இருந்த அந்த பாலைவனத்திலே விட்டு விட்டு வந்தார். அப்பொழுது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், இது அல்லாஹ்வின் உத்தரவா என்று கேட்டார். அன்றாக சிந்தித்து பார்க்கிறேன், கண்ணு கட்டிய தூரம் எப்படி கடல் தெரியுமோ அதுபோன்று பாலைவனத்தில் மணல் பெருவழியாக இருக்கின்றது. மனித சஞ்சாரங்களோ பறவைகளோ மரங்களோ தண்ணீரோ எதுவும் இல்லை. கஅபத்துல்லா இருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஏற்பட்ட வெள்ள பிரளயத்தில் அது அடையாளம் இல்லாமல் இருக்கின்றது. அந்த இடத்துல தான் விட்டுட்டு வர சொல்லியிருக்காங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆம் என்றார். அல்லாஹ்வின் உத்தரவா என்று கேட்டதற்கு ஆம் என்றார்கள். அந்த மாத்திரத்திலேயே ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் உச்சரித்த வார்த்தை வல்லாஹி லா யுகையிரு, அப்படி என்றால் அல்லாஹ் எங்களை வீணடித்து விட மாட்டார். அந்த ஈமானின் சென்ன, அந்த ஈமானின் உறுதி, தண்ணீரை தேடி ஓடிய அந்த சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் எந்த நபிமார்களும் அதற்கு முந்தி ஓடவில்லை. அந்த ஈமானின் உறுதியை இன்ன சஃபா வல் மர்வத்தின் ஷஹாயிரில்லாஹ், சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வின் அடையாளங்களில் ஒன்று என்று அல்லாஹ் சொன்னது தன்னுடைய அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையை முற்படுத்தி உலக ரீதியான முயற்சியிலும் அவர்கள் ஈடுபட்டு ஓடிய அந்த சஃபாவிற்கும் மர்வாவுக்கும் மத்தியில் தான் இப்பொழுது நாம் மினரல் பாட்டல்களோடு ஓடிக்கொண்டிருக்கின்றோம். இது நபிமார்கள் அதற்கு முந்தி ஓடவில்லை. ஒரு பெண் அல்லாஹ்வின் மீது முழுமையாக தவக்கல் வைத்ததின் காரணமாக அல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலடியிலே உலகம் உள்ளளவும் சுவனத்து நீரை விடவும் சிறந்தது என்று இமாம்கள் பணிக்கின்றார்கள். அவர்களுக்கு நெஞ்சத்தை பிளந்து இதயத்தை கழுவிய சம்பவங்கள் நாம் இதற்கு முந்தி கூறியிருக்கின்றோம். சொர்க்கத்திலிருந்து தட்டை கொண்டு வந்தவர்கள் சொர்க்கத்திலிருந்து தண்ணீரை கொண்டு வரவில்லை, ஜம்சமை வைத்து கழுவினார்கள். அதற்கு விளக்கம் எழுதக்கூடிய விரிவுரையாளர்கள் சுவன நீரை விடவும் இந்த ஜம்சம் சிறந்தது என்றார். எத்தனையோ பரிச்சயார்த்த முறையில நிறைய சம்பவங்கள்லாம் உங்களை சொன்னார். ஆக ஜம்சம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நினைவுகளை கடந்து சென்று விட முடியாது. ஒவ்வொரு காலத்திலையும் லட்சோப லட்ச மக்கள், 10 ஆண்டுகளில் கணக்கு பார்த்தால் கோடான கோடி மக்கள் குடித்தும் கொண்டு சென்றும் அதனுடைய ஊற்று அல்லாஹ்வின் உத்தரவு. அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு அது வருது. இப்படி அனைத்தும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தின் நிழலாக, தியாகத்தின் வெளிப்பாடாக, அந்த தியாகத்தினுடைய உணர்வை இந்த ஹஜ் பெருநாளும் இந்த 10 நாட்களும் அய்யாமு தஸ்ரீக்குடைய நாட்களிலும் இந்த தியாக உணர்வு நமக்கு வர வேண்டும். அல்லாஹ் கண்ணியப்படுத்திய இந்த நாட்களில் யார் எந்த அமல்களில் ஈடுபடுகின்றார்களோ அந்த அமல் அவருடைய ஆயுள் முழுக்க நீடிக்கும். நீங்கள் நல்ல அமல்களில் இந்த 10 நாட்களை கழித்தால் இந்த நல்ல அமல்களை அல்லாஹ் தொடர செய்வான். இந்த 10 நாட்களில் நீங்கள் தீய பார்வை, தீய செயல், புறம், பொய், பித்தலாட்டங்களில் ஈடுபட்டால் இது நீங்க அதுக்கப்புறம் நீங்க மாற்ற வேண்டும் என்று நினைத்தாலும் மாற்ற முடியும். இந்த 10 நாட்களில் குறைந்தது பாவ பார்வைகளையும் கல்வியில் தீய ஊசலாட்டங்களும் இல்லாமல் சுபஹானல்லாஹ் கலிமா, 4ஆம் கலிமா, 3ஆம் கலிமாவை நீங்கள் போகும்பொழுதும் வரும்பொழுதும் சொல்லிக் கொண்டிருந்தால் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களை ஆகும். இந்த நாட்களில் செய்யக்கூடியது உங்களுக்கு தொண்டு தொட்டு தொடரும் என்பதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள்.
இன்னும் ஹஜ்ஜினுடைய அதனுடைய படிப்பினைகளும் குர்பானியினுடைய தத்துவங்களும் நிறைய இருக்கின்றன. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாக உணர்வை தந்தருவானாக. வரும் வாரங்களில் பெருநாளுடைய கழிந்து ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள் வந்தாலும் கூட நாம் அதனுடைய சரித்திரத்தை இன்ஷால்லா படிவோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்ல ஒரு தௌஃபிக் செய்வானாக. வாஹிதாவான நன்றி.